வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய விமானப்படை IAF 2024 இரண்டு பெரிய போர் பயிற்சிகளை நடத்தியது. அதனைத் தொடர்ந்து ஒரு பன்னாட்டு பயிற்சியாளரான தரங் சக்தி இந்தியாவில் நடத்தப்படும். உறுதியான சீனாவின் எழுச்சி அதிக இராணுவ ஒத்துழைப்பை தொடர ஒத்த கண்டம் கொண்ட நாடுகளை ஒன்றிணைத்துள்ளது. 2020 முதல் சீனாவுடன் மோதலில் சிக்கியுள்ள இந்தியா வெளிநாடுகளுடன் விமான பயிற்சிகளை அதிகப்படுத்தியுள்ளது. தரங் சக்தி என்பதன் தமிழ் அர்த்தம் அலைகளின் சக்தி. அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உட்பட 12 நட்பு நாடுகள் போர் பயிற்சியில் பங்கேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 நாடுகள் விமானங்களுடன் பங்கேற்க, மீதி 6 நாடுகள் பார்வையாளர்களாக பங்கேற்கும். ஜெர்மனியும் பிரான்சும் ஜூரோ ஃபைட்டர் டைபூன் மற்றும் ரஃபால் போர் விமானங்களுடன் போர் பயிற்சியில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன் ஜூரோ ஃபைட்டர் டைபூன், ரஃபால் இரண்டும் இந்திய விமானப்படை IAF-இன் MMRCA எனப்படும் நடுத்தர பல் செயற்பாட்டு தாக்குதல் விமான தேடுதலில் சிறந்த போட்டியாளர்களாக வெளிப்பட்டன. அவை 2012 IAF நிர்ணயித்த அனைத்திந்தியா குறிப்பிட்ட தேவைகளுக்கும் இணங்குவது கண்டறியப்பட்டது. இந்திய விமானப்படையின் பல தேர்வு சோதனைகளைத் தொடர்ந்து அந்த இரு விமான ரகங்களும் அமெரிக்க FA-16, FA-18 மற்றும் ஸ்வீடிஷ் கிரிப்பன் ஆகியவற்றை விட அதிக மதிப்பெண் பெற்றன. அப்போது வழங்கப்பட்ட குறைந்த விலை காரணமாக ரஃபால் விமானங்களை தேர்ந்தெடுத்த இந்தியா பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது. 2018 பிரான்சிடமிருந்து 36 ரஃபால் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்திய அரசாங்கம் மற்றும் ஒரு ஐரோப்பிய சலுகையை நிராகரித்தது. IAF-க்கு யூரோ ஃபைட்டர் டைபூன் போர் விமானங்களை வழங்குவதற்கான சலுகை அது. அப்போது பல இந்திய வல்லுநர்கள் நம்பகமற்ற ஜெர்மனியை விட நம்பகமான பிரான்ஸ் ஒரு சிறந்த வழி என்று வாதிட்டனர். ஜூரோ ஃபைட்டர் டைபூனை தயாரிக்கும் ஐரோப்பிய கூட்டமைப்பு IAF-க்கு போர் விமானங்களை வழங்குவதற்கான டெண்டரை வெல்ல கடுமையாக போராடியது. இருப்பினும் IAF 36 ரஃபால் விமானங்களை பிரெஞ்சு அரசாங்கத்துடனான அரசாங்கங்களுக்கு இடையிலான IGA ஒப்பந்தத்தின் மூலம் வாங்கியது. எனவே ஜெர்மன் விமானப்படையின் ஸ்பானிய மற்றும் பிரெஞ்சு சகாக்களுடன் கூட்டு பயிற்சிக்காக முதன்முறையாக இந்தியா வரப்போவதாக உறுதி செய்திருப்பது இராணுவ பார்வையாளர்கள் மற்றும் நிபுணர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தரங் சக்தியின் முதல் கட்டம் August 6-14 வரை நடைபெறும். இந்திய வானத்தில் ஜூரோ ஃபைட்டர் டைபூன் மற்றும் ரஃபால் போர் விமானங்களுக்கு இடையேயான மறுபோட்டி மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் மெகா பயிற்சிக்கு அனுப்பும் விமானத்தை அமெரிக்கா இன்னமும் அறிவிக்கவில்லை. அமெரிக்க விமானப்படை USAF அதன் F-16B மற்றும் F-15EX விமானங்களை அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை இரண்டும் MRFA போட்டியாளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 5 தலைமுறை போர் விமானமான F-35A கலந்து கொள்வதும் நிராகரிக்கப்படவில்லை. தரங் சக்தி விமான பயிற்சி நீண்ட காலத்திற்கு உயர்ந்த செயல்பாட்டு தயார் நிலையை உறுதி செய்வதற்கான IAF-இன் முயற்சிகளின் உச்சமாக இருக்கும். இதற்கு முன் 2018 நடந்த இந்திய விமானப்படை பயிற்சி ககன் சக்தி என்ற 10 போர் பயிற்சிகள் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் IAF-இன் திறனை சோதிப்பதற்காக நடத்தப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள நட்பு விமானப்படைகளோடு இயங்கும் திறனை அதிகரிக்க இந்திய விமானப்படை IAF வெளிநாட்டு போர் பயிற்சிகளில் பங்கேற்பதை அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படை IAF-இன் ரஃபால் விமானங்கள் 2023 பிரெஞ்சு வான் மற்றும் விண்வெளி படை FASF-இன் பயிற்சியில் பங்கேற்ற போது பிரான்ஸ் சென்றது. IAF குழுவில் 4 ரஃபால், 2 C-17 விமானங்கள், 2 IL-78 விமானங்கள் மற்றும் 165 விமானப்படை துருப்புகள் இருந்தன. இந்திய விமானப்படைகளின் ரஃபால் விமானங்களுக்கான முதல் வெளிநாட்டு பயிற்சி அது. இந்திய எல்லைகளில் சீனா, பாகிஸ்தான் 2 எதிரி நாடுகள் இருக்கும் சூழ்நிலையில் உலகின் அதிஉச்சிய விமான ரகங்கள் இந்திய வான்பகுதியில் இயக்கப்படுவதற்கு இந்த விமான பயிற்சிகள் பாதை போட்டுக் கொடுக்கின்றன.